نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أن أرسل معنا بني إسرائيل ولا تعذبهم صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முஹமதுர் வசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தில் இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குரியவர்களே இந்திய நாடு எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே பெற்ற சுதந்திரத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின கொண்டாடி அந்த விடுதலைக்காக பாடுபட்டவர்களை போற்றி உபசரித்து அந்த விடுதலை வீரர்களினுடைய குடும்பங்களையெல்லாம் கௌரவித்து பழைய வரலாறுகளை மீண்டும் மீண்டும் பசுமைப்படுத்தியும் நினைவுபடுத்தியும் தொடர்ந்து அந்த நினைவுகளை மக்களுடைய இதயங்களிலே தக்க வைப்பதற்குள்ள முயற்சியாய் ஆண்டுதோறும் சிதம் சுதந்திர விழா சிந்தனைகளை நாடு முழுக்க பேசி வருகிறார்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் தாங்கள் விடுதலையான நாளை சுதந்திர தின நாளை அல்லது அந்த நாடு தோற்றுவிக்கப்பட்ட நாளை ஒரு பெகழ் மகிழ்ச்சிக்குரிய கொண்டாட்டமாய் கொண்டாடுகிறார்கள் அந்த அடிப்படையில் இந்தியாவும் தனது எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இவ்வேளையில் நம் சிந்தனைக்காக சில விஷயங்களையும் சுதந்திரத்தினுடைய சில சுவடுகளையும் நாம் நினைவு இங்கே பொருத்தமாக இருக்கும் வரலாறுகளை மறக்கலாம் பொதுவாக மனித இயல்பு மறந்து போகிறார்கள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் யார் யார் அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தியாகிகள் யார் யார் சிறை சென்றவர்கள் யார் உயிர் நீத்தவர்கள் யார் என்றெல்லாம் வரலாறுகள் இருக்கிறது அதை மறந்து போவது பல்வேறு நாடுகளிலும் நடக்கிற ஒரு செய்தி அது இயல்பானது ஆனால் இந்தியாவிலே மறந்து போகிற வேலை மாத்திரம் நடக்கவில்லை மறைக்கடிக்கப்படுகிற வேலையும் நடப்பதால் தான் சுதந்திரத்தின் சுவடுகளை நாம் ஆண்டுதோறும் வலுக்கட்டாயமாய் நினைவுபடுத்த வேண்டியது இருக்கிறது ஆம் வரலாற்றை மறைக்கிறார்கள் வரலாற்றை திரிக்கிறார்கள் வரலாற்றை மழுங்கடிக்கச் செய்கிறார்கள் குறிப்பாக ஒரு இருநூறு ஆண்டு கால சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்களிப்பு செய்த இந்த நாட்டினுடைய இஸ்லாமிய தியாகிகளின் வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது பாடநூல்களிலே இருந்து அப்புறப்படுத்தப்படுகிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று தொடரினுடைய முஸ்லிம்களின் பங்களிப்பை மறைக்கிற போது அதை கூவி கூவி தெருக்கள் தோறும் வீடுகள் தோறும் உரத்துச் சொல்ல வேண்டிய கடமை முஸ்லிம்களுக்கும் அதன் அறிஞர் பெருமக்களுக்கும் அதன் சமுதாய தலைவர்களுக்கும் நிச்சயமாக உண்டு இங்கே இந்தியாவினுடைய வரலாறுகள் கொஞ்சம் வித்தியாசமானது தியாகிகளெல்லாம் துரோகி ஆக்கப்படுகிறான் துரோகிகளெல்லாம் தியாகியாக்கப்படுகிறான் வெள்ளையனுக்கு சல்யூட் அடித்து அவனுடைய காலை பிடித்து கூழை கும்பிடு போட்டவர்களெல்லாம் இன்றைக்கு தேசத்தினுடைய தலைவர்களாம் தேச பக்தர்களாம் மறுபக்கம் அவனை எதிர்த்து போராடி மல்லுக்கட்டி அவனை துரத்தும் வரை ஓய மாட்டோம் என்று வெள்ளையனை வெளியேறுவில் மிகப்பெரிய பங்காற்றிய விடுதலைக்கான போராளிகளான தியாகிகளான முஸ்லிம்கள் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய துரோகிகளாக வரலாற்றிலே திருப்பி செய்யப்படுகிறார்கள் என்றால் நாம் சுதந்திரத்தின் சுவடுகளை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் சுதந்திரம் ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பின் தொடங்கியது அல்ல பலர் நினைத்து கொள்வது போல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழிலே தொடங்கி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் சற்றேறக்குறைய இருநூறு ஆண்டுகள் நடந்தது சுதந்திர போர் நாம் அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி சொல்லி சென்று போய் இதை சேர்க்க வேண்டும் இருநூறு வருஷ போராட்டத்தில் சுமார் நூறு வருஷம் முஸ்லிம்களை தவிர யாரும் களத்தில் இல்லை இது பிளவுபடுத்துவதற்கு சொல்லவில்லை எங்களின் பெருமையை பேசுவதற்காக சொல்லுகிறோம் நூறு வருஷம் எவனுமே வரல தன்னந்தனியாய் ஆங்கிலேய இதனை எதிர்த்து போராடிய களத்தில் நின்றவர்கள் முஸ்லிம்கள் பிந்தைய நூறாண்டுகளில் வேண்டுமானால் பல்வேறு நபர்களும் சேர்ந்து கொண்டார்கள் என்றாலும் பெரும் பங்காற்றியது முஸ்லிம்கள் இந்திய விடுதலை வரலாற்றினுடைய இந்த இருநூறு வருட வேள்வியில் முதல் பலிகடா யார் தெரியுமா நவாபு சிராஜுத்தௌலா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள்தான் வங்காளத்தினுடைய சிங்கம் ஆங்கிலேயர்களின் சிம்ம சொப்பனம் தலை துண்டிக்கப்பட்டு அவன் காட்சி பொருளாக வைக்கப்பட்டார் வங்காள நவாப் சிராஜுத்தௌலா அவர்கள் தலை துண்டிக்கப்பட்ட இந்த முதல் முஸ்லீம் தியாகிதான் இந்திய விடுதலையின் வேர் என்று சொல்லலாம் விதை என்று சொல்லலாம் அதற்கு பின் இருநூறு வருடங்கள் இந்த சுதந்திர வேள்வி வேள்விருட்சமாய் வளர்ந்தது எத்தனை எத்தனை பேர் நீங்களெல்லாம் அறிந்திருக்கிற முகலாய பேரரசனுடைய கடைசி பட்டியலில் வருகிற பகாதூர் பகதூர் ஷா டெல்லியை ஆண்டு கொண்டிருந்த நீதமிக்க செங்கோலுக்குரிய பேரரசன் குடும்பத்தோடு நாடு நாடுகடத்தப்பட்டான் மனைவி மக்களோடு ரங்கூனுக்கு கடத்தப்பட்டு அவரை சிறையில் அடைத்ததல்ல சிறையிலே காலை உணவாக அவர்களுடைய இரண்டு மகன்களின் தலையை வெட்டி தட்டிலே வைத்து போர்வையை போர்த்தி கொண்டு வந்து வைத்தார்களே உலக வரலாற்றில் எந்த விடுதலை வீரனுக்காவது இப்படிப்பட்ட சோக சம்பவம் சிறை கம்பிகளுக்கு பின்னாலே நடந்திருக்குமா குடும்பத்தோடு சித்திரவதை செய்யப்பட்ட அந்த பகதூர் ஷா பர்மாவிலேயே கொல்லப்பட்டவன் அங்கே அடக்கமாக அதற்கு முன்னால் ஒரு ஒருபடி இந்தியாவினுடைய மண்ணை கொடுத்து என்னுடைய கபரிலே போடுங்கள் என்று இந்தியாவினுடைய பிரியத்தை தேச பற்றை பகதூர் ஷா தந்ததை விட இந்தியாவிலே பிறந்த இந்திய விடுதலை வரலாற்றில் யாரும் சொல்லித்தரவில்லை நிறைய பேர் நீங்களும் நானும் அடிக்கடி பேசி கொண்டிருக்கிற திப்பு சுல்தான் போன்றவர்கள் ஓநாயாக நரியாக நூறாண்டுகள் வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கமாக வாழ்வது மேல் என்று சொல்லி ஆங்கிலேயனை எதிர்த்து கட்டமைத்து போராடியவன் கடைசி வரை அவனை ஜெயிக்க முடியவில்லை அவர்களால் துரோகத்தால் முதுகில் குத்த முடிந்ததை ஒழிய நேருக்கு நேர் அவர்களை எதிர்கொள்ள முடியவில்லை ஆம் சுல்தான் முதன் முதலாய் எதிர்களுக்கு எதிராக ஏவுகணை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுதந்திர போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு முன்னகர்த்திய ஒரு ஒரு மகா சிற்பி விடுதலை வேள்வி திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இந்தியாவினுடைய வரலாற்றினுடைய பக்கங்களில் நீங்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பிஏ ஹிஸ்ட்ரி எம்ஏ ஹிஸ்ட்ரி எல்லாம் முஸ்லீம்கள் நிறைந்திருக்கிற தியாகச் சுவடுகள் எதுவுமே அந்த வரலாற்றில் இருக்காது அவ்வளவு தூரம் அது மறக்கப்பட்டிருக்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறது திரிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஜாலியன் வாலாபாக் நடந்தது என்று நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் படிக்கிறார்கள் ஜென்ரல் டயர் என்ற ஆங்கில அதிகாரி உத்தரவிட்டதன் பேரில் அங்கே கூடியிருந்த இந்தியர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் என்றுதான் உங்களுக்கு தெரியும் ஜாலியன் வாலாபாக் என்பது அங்கே ஒரு கிணற்றினுடைய பெயர் அந்த கிணற்றில் அன்றைக்கு சுட்டு கொல்லப்பட்டதற்கு பின்னால் கிணற்றில் தூக்கி போடப்பட்ட ஜாலியன் வாலாபாக்கில் ஆயிரத்தி பத்தொம்போது தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஷஹீதான அத்தனை பேரும் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேரும் முஸ்லிம்கள் ஜாலியன் நடந்தது என்று எழுதி வைத்திருக்கிற இந்திய வரலாறு கொல்லப்பட்டவர்களில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அத்தனை பேரும் முஸ்லிம்கள் என்பதை எங்கேயும் எழுதி வைக்கவில்லை குறித்து வைக்கவில்லை காரணம் வரலாறு மாற்றப்படுகிறது கேரளாவினுடைய மாப்பிள்ளைமார்கள் முன்னெடுத்த சுதந்திர போராட்டம் ரயில் பட்டியை சவப்பட்டியாக்கி சரக்கு பெட்டியில் அவர்களை அடைத்து ஒன்றாக அவர்களை விட்டதற்கு பின்னால் காற்று போக இடமில்லாமல் அடைக்கப்பட்ட ரயில் பெட்டி கேரளாவிலே இருந்து புறப்பட்டு வேலூருக்கு அந்த ரயில் வந்து நிற்கிற போது பெட்டிகளை திறந்தால் பிணங்கள் மாத்திரம் வெளியே வந்தது களமாடிய மார்களை ரயில் பெட்டிக்குள்ளே அடைத்து ஆங்கிலேயர்கள் கொன்ற வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லித்தர வேண்டுமா இல்லையா டெல்லி முழுக்க சாந்தினி சவுக் மைதானம் முழுக்க உலமாக்களின் சடலங்கள் மரத்தில் தொங்கியது சுதந்திரத்திற்கு எதிராக போ சுதந்திரத்திற்காக போராடிய உலமாக்கள் அவர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட உலமாக்கள் டெல்லி நகரத்திலே மாத்திரம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் ஷேகுல்ஹிந்த் என்று அழைக்கப்படுகிற மஹமூதுல் ஹசன் அஹமத்துல்லாஹி அடிகி அவர்கள் கடுமையாக கடுமையாகங்கிலேயரை எதிர்த்து போராடினார்கள் சொல்லப்போனால் மால்டா சிறை உள்ள காலமெல்லாம் ஷேகுல் ஹிந்தினுடைய பெயர் பேசும் என்று சொல்லுவார்கள் அந்த சிறையின் ஒவ்வொரு செங்கல்லும் அங்கிருக்கிற உலமாக்களின் பெயர் சொல்லும் என்பார்கள் அவர்கள் அங்கே கொல்லப்பட்டு சிறையிலேயே சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டு ஜனாசாவாகி வெளியே வந்தபோது அவர்களின் இடுப்பிலே சதைகள் இல்லையாம் காரணம் ஆங்கிலேயன் கொடுத்த மின்சார தாக்குதலில் இடுப்பில சதையில்லாத அளவுக்கு நசுக்கப்படுகிற ஒரு கொடூரத்தை எதிர்கொண்டது யார் இந்தியாவினுடைய உலமாக்கள் அப்போது அவர்களோடு சிறையிலே இருந்தவர்கள் அல்லாமா ஹுசைன் அகமது மதனி அஹமத்துல்லா அலி அவர்கள் சிறையினுடைய சித்திரவதை காட்சிகளை அவர்கள் எழுதியதை படிக்கிற அந்த வரலாற்றை வாசிக்கிற எந்த கண்ணீரும் கண்ணீரிலிருந்து தப்ப முடியாது ஏராளமான உலமாக்களினுடைய தியாகங்களுக்கு பின்னாலே கிடைத்ததுதான் இந்தியாவினுடைய சுதந்திரம் இன்றைக்கு நாம் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்தமான் என்று ஒரு சிறை இருக்கிறது அந்தமான் சிறை முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுகிற சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்கிறவர்களுக்காக கட்டப்பட்டது நூறு சதவீதம் அந்த சிறைகளை நிரப்பியவர்கள் முஸ்லிம்கள் நடுநிலையோடு வரலாற்றை எழுதுபவர்களுக்கும் வாசிப்பவர்களுக்கும் இது தெரியும் ஆனால் காலத்தினுடைய கொடுமை துரோகிகளை தியாகிகளாக மாற்றுகிற தியாகிகளை துரோகிகளாக்கி துரோகிகளாக்கிவிடுகிற இந்த வரலாற்றினுடைய வினோதம் என்ன தெரியுமா அந்த அந்தமான் சிறையில் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொடுமைகளை அனுபவித்த எந்த முஸ்லிமின் அல்ல சமீபத்தில் அந்த சிறைக்கு சாவர்காருடைய பெயரை வைத்து அழகு பார்த்தது ஒன்றிய அரசு முன்னாலே அந்த சிறைக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் பதிமூணில் வெள்ளையனிடத்திலே கருணை மனு எழுதி கொடுத்து விடுதலை பீச்சை வாங்கியவர் அவர் நாட்டுக்காக உதிரம் சிந்தி போராடி உயிர் கொடுத்த தியாகிகளின் வரலாறுகளை எல்லாம் இந்த மண்ணிலே மறைக்கிறார்கள் என்பதால் மீண்டும் மீண்டும் நாம் கூவ வேண்டியது இருக்கிறது ஆங்கிலேயம் படிக்க வேண்டாம் என்றார்கள் ஆங்கில தயாரிப்பு பயன்படுத்த வேண்டாம் என்றார்கள் ஆங்கில மொழியை மட்டுமல்ல ஆங்கிலேயத்தில் வேலை செய்வது அறாம் என்று அறிவித்தார்கள் ஜும்மாவினுடைய மெம்பர் மெஹராபு எல்லாம் விடுதலையினுடைய எழுச்சியை பேசுகின்ற மண்டபங்களாக மாறிப்போன வரலாற்றின் பின்னணியில் உணவாக்களினுடைய பங்கை பார்க்கிறோம் ஒரு மௌலவிக்கு ரூகு போகிறது அவருடைய கடைசி ஆசை என்ன என்று பக்கத்தில இருக்கிற ஆங்கில அதிகாரி கேட்கிறான் யாரோ ஒரு மேஜர் ஜெனரல் அவன் பக்கத்திலே இருக்கிற போது மௌலவிக்கு ரூகு பிரியும் நேரம் அவர் நன்றாக பழகியிருந்தார் எனவே சொல்லியிருந்தார் நான் இந்த வார்த்தை சொல்லுவதால் நீ கோபித்து கொள்ளாதே என் மன ஆதங்கத்தை சொல்லுகிறேன் என்னுடைய கடைசி ஆசை நிறைவேறவில்லை இறப்பதற்குள் இரண்டு ஆங்கிலேயனையாவது கொன்று முடித்துவிட்டு சாக வேண்டும் என்று நினைத்தேன் அந்த என்னால் முடியவில்லையே என்ற பரிதாபத்தை அவர் வெளிப்படுத்தியதை பார்த்து தான் வியப்பிலே உறைந்து போனதாய் அந்த ஆங்கிலேய அதிகாரி எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு இவர்களெல்லாம் தங்களினுடைய கொள்கை சின்னமாக கருதுகின்ற அயோத்தி அன்றைக்கு மௌலவி அகமதுல்லா என்கிற ஒற்றை மனிதர் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய களம்தான் அயோத்தி ஃபைசாபாத் அவருடைய ஊருக்குள்ளே அவரை விட்டு ஊர்கதவையெல்லாம் அடைத்ததற்கு பிறகு தலையை வெட்டி மக்கள் கூடுகிற ஒரு பொதுச்சந்தியில் இரும்பிலே ஒரு தேங்காயை மட்டை உரிப்பதைப் போல அவருடைய தலையை வைத்து காட்சி பொருளாக்கினார்கள் மௌலவி அகமதுல்லா நெஞ்சுரம் மிக்கவர் என்று நானும் நீங்களும் சொல்வதல்ல ஒத்துக்கொண்டு சாவருக்காரே தன்னுடைய எரிமலை என்கிற நூலில் எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களை தொடர் வரலாறுகளை பேசுவது இங்கே நோக்கமல்ல சுதந்திரத்தினுடைய ஒவ்வொரு அடியிலும் நமக்கு பங்குண்டு ஆங்கிலேயன் வெளியே நமக்கு பங்குண்டு இந்த நாட்டினுடைய சிறைச்சாலைகள் விடுதலை காலத்திற்கு முன் அடைக்கப்பட்ட அத்தனை செல் கூடாரங்களிலும் நமக்கு பங்குண்டு நீங்கள் மறக்கலாம் மறைக்கலாம் வரலாற்றை நீண்ட நாளைக்கு மறைக்க முடியாது நாடு முழுவதும் சுதந்திர விழா கொண்டாடுகிற முழு தகுதியை பெற்றவர்கள் முஸ்லிம்கள் அன்பார்ந்த ஈமானிய சொந்தங்களே உங்களுடைய பள்ளிகள் தோறும் பள்ளிக்கூடங்கள் தோறும் உங்களுடைய மதரசாக்கள் தோறும் முஸ்லிம்கள் வசிக்கிற மஹல்லாக்கள் தோறும் சுதந்திர தினத்தை கொடியேற்றி கொண்டாடுங்கள் எழுபத்தஞ்சாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு இந்த நாட்டினுடைய முழு அருகதையை பெற்றவர்கள் முஸ்லிம்கள் என்பதை மாத்திரம் இந்த அளவில் சொல்லி நிறைவுபடுத்துகின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த நாட்டில் வாழுகிற இஸ்லாமியர்கள் சுதந்திரத்திற்கு முன்பு தியாகம் செய்த இஸ்லாமியர்கள் சுதந்திர இந்தியாவில் அனுபவித்து வரும் இன்னல்களிலிருந்தெல்லாம் அவர்களுக்கு விடுதலை அளித்து தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் எல்லாம் வல்ல இறைவன் இந்த மண்ணிலே முஸ்லிம்களை வாழ வைப்பானாக ஆமீன் ஆலமீன் அஸ்லாம் வைக்கம் வரமத்துல வர